Hi viewers, welcome to Ilam Cooking Channel. Innaki nama oru superana dish da paakaporam. Eral gravy eppadi seiyalam abingiradha indha video la nama paakalam. Vaanga video ku la pogalam. First adappa on panikonga. On panittu adhil gadaya vechukonga. Gadai nalla soodanadukaprom adu kuda தேவையான அளவுக்கு எண்ணெயை நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லாவே சூடாகி வந்துடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அது கூட பட்டை, ஏலக்காய், சோம்பு இதனை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்குற வரைக்கும் வதக்குங்க. இப்போ நல்லாவே வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நாம் இப்போது சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை அது கூட ஆட் பண்ணணும். இப்போது நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். அடுப்பை ரொம்ப ஹையில் வச்சு வதக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அது கூட இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த பதத்துக்கு மூணும் வதங்கினா போதுமானது. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை அது கூட நம்ம சேர்த்துடலாம். இறாலுக்கு பின்னாடி குடல் மாதிரி இருக்கும், அதை ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு தான் இறால் அது கூட சேர்க்கணும். ஏன்னா இறால் வந்து லைட்டாக தண்ணி விடும். ஸோ அதனாட்டி நம்ம என்ன பண்ணணும், நல்லா தண்ணியை வடித்ததுக்கப்புறம் தான் இறால் அது கூட ஆட் பண்ணணும். இப்போ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே குக் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு குக் ஆனால் போதும். இப்போ நம்ம அது கூட மசாலா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலாவை அது கூட ஆட் பண்ணிடலாம். எல்லாமே தேவையான அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போது நல்லாவே வெந்துருச்சு. அது கூட உப்பை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போது 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். தண்ணி இறால் வந்து தண்ணி விடும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவி மாதிரி ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துடலாம். இப்போது மூடி வச்சிடலாம். இப்போது மூடியாச்சு. நல்லாவே இறால் வந்து வெந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நீங்கள் இந்த இறாலை வந்து இறால் கிரேவியை சாதம் இல்லை சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப ரொம்பவே அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும். பாருங்கள், இப்போது இறால் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த இறால் கிரேவியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.